வணக்கம். ஒன்றில் நான்கு. மேடையில் உரையாற்ற வீற்றிருக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் அப்பெருமக்களின் நல்லுரையை செவிமடுக்க காத்திருக்கும் அவையினருக்கும் இச்சிறுமியின் தலைதாழ்ந்த முதல் வணக்கம். இன்று அம்பத்தூர் கம்பன் கழகம் நடத்தும் 100வது கூட்டத்தில் எனக்கும் பேச வாய்ப்பளித்த அம்பத்தூர் கம்பன் கழகத்திற்கு எந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு 1-4. 1-4 என்பது கம்பனது ஒரு பாடலில் அமைந்துள்ள 4 குழப்பாக்கள் என்பதே எனது தலைப்புக்குரிய விளக்கம். கம்பனது அந்த ஒரு பாடல் அயோத்தியா காண்டம் மந்திர படலத்தில் 96வது பாடல். குறட்பாக்கள் அதிகாரம் 22, ஒப்புரவு அறிதல். பெரியோர்களே, ஊருணி நிறையவும் உதவும் மாடு பார்க்கவே பயன் மரம் பழித்தற்றாக கார்மலை பொழியவும் கழனிப்பா நதி வார்புணல் பெருகவும் மறுக்கின்றார்கள் யார். மீண்டும் ஒரு முறை. ஊருணி நிறையவும் உதவும் மாடுய பார்த்தே பயன் மரம் பழித்தற்றாகவும் கார்மலை பெரியவும் கழனி பாய் நதி வார்புணல் பெருகவும் மறுக்கின்றார்கள் யார் என்பதே யான் சொல்ல வந்த கம்பனது அந்த ஒரு பாடல். ஊருணி நிறையவும் என்ற கம்பனது தொடர். ஊருணி நீர் நிறைவற்றே உலகவாம் பேரறிவான் திரு. ஊருணி நீர் நிறைவற்றே உலகவாம் பேரறிவான் திரு என்ற குரலையும் பார்க்கெழு பயன் மரம் பழுத்தற்றாகவும் என்ற கம்பனது வரி. பயன் மரம் ஊர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடையான் கண்படின். பயன் மரம் ஊர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடையான் கண்படின் என்ற குரலையும் மருந்தாகி தப் மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கண்படின். மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கண்படின் என்ற மற்றொரு குரலையும் கார்மலை பொழியவும் என்ற கம்பனது வரி. கை மாறி வேண்டா கடப்பாடு மாறி மாட்டு என்னாற்றும் கொள்ளோ உலகு. கை மாறு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டு என்னாற்றும் கொள்ளோ உலகு என்ற குரலையும் கம்பன் தனது ஒரே பாடலில் புதிய வைத்திருக்கும் கம்பனது கவிப்புலமையை என்னென்று கூறி வியப்பது. பெருமக்களே, அன்று பெருமாள் ஈரடியால் மூளை வளர்ந்தான் என்பது புராண வழக்கு. திருவள்ளுவர் தனது 1¾ அடியால் இன்றும் உலகம் தன்னை கவர்ந்து நிற்பது வரலாற்று உண்மை. இவ்வதிசயத்தை கம்பன் தனது ராமகாதையில் பதியச் செய்து திருக்குறளின் பெருமையை அறியச் செய்திருக்கும் கம்பனது கவி உள்ளம் என்னை கவர்ந்ததால் 1-4 என்ற தலைப்பை தேர்ந்தெடுத்தேன் என கூறி என் சிற்றுரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு செய்தி சொல்லட்டுமா? இந்த குழந்தை எங்களுடைய வகுப்பு நடக்கிறது அல்லவா, அதில் ஒரு 10 வகுப்பில் வந்து சேர்ந்து படித்தது. மிக நன்றாக, ஒரு ஆர்வம் மிக்க குழந்தை. அதை பாராட்டுவதிலும் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம்.